ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ இப்போ பிஜிடிஆர்பி 2020 தேர்வுக்கு எப்படி தயாராகுது, என்னென்ன வழி பாஸ் பண்ணுறது வழின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷனே எதிர்பார்க்காதீங்க, இப்போலேருந்து படிங்க. ஒரு 6 மாதமாவது நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இப்போ அடுத்த சந்தேகம் என்னென்னா, கோச்சிங் சென்டர் போகலாமா இல்லை நம்ம ஹோம் ப்ரிப்பேர் பண்ணலாமா, நிறைய பேருக்கு டவுட் வரும். கண்டிப்பாக ஹோம் ப்ரிப்பேர் பண்ணி அடிக்கிறவங்களும் முடியும், இருந்தாலும் இப்போ இருக்கிற காம்படிஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டர் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கும். டெஸ்ட்டு தான் மெயினே, நம்ம படிக்கிறத விட கோச்சிங் தான் ரொம்ப முக்கியம். நிறையா வகுப்பு படிப்போம், ரிவிஷன் பண்ணுறது டைம் இல்லாத விட்டுருவோம். அதனால் அந்தமாரி பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடணும். ஏதாவது ஒரு சென்டருக்கு போங்க, இந்த சென்டர் அந்த சென்டர்லாம் உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு பாடத்துக்கு எது பெஸ்ட்டுன்னு அந்த சென்டருக்கு போயிட்டு முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு யூனிட்டையும் குறைந்தபட்சம் 10 முறை படிங்க, சரிங்களா? ஒரு 10 டைம் படிச்சுட்டு படிக்க படிக்க தான் உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல 2019 டிஆர்பியில் கேட்ட கொஷின் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் உங்களுக்குள்ளே பண்ணுங்க, சரிங்களா? இப்போ கோச்சிங் சென்டர் போகிறதால ஒரு 5 மார்க்ஸ் ஆச்சும் நம்மளுக்கு ஆட் ஆகும். ஏன்னா இப்போ மார்க்கை தீர்மானிக்க, அதாவது நம்மளுடைய ஜாப்பை தீர்மானிக்கிறதே 1-2 மார்க்கள் நிறைய பேருக்கு மிஸ் ஆகுது. அந்தமாரி பிரச்சனைலாம் இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து சென்டருக்கு போங்க, இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை வேணும், சரிங்களா? நீங்கள் நம்மளால் முடியும் நினச்சி படிங்க, கண்டிப்பாக வரும். நீ நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதுன்னு பார்க்காதீங்க, கண்டிப்பாக 2020 டிஆர்பி உண்டு, அதனால் இப்போவே தயாராகுங்க. வீட்லேயே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சென்டருக்கும் போங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். சிலபஸ்லாம் மாறாது, யார் சொல்கிறது இங்கே அப்படியே மாறினாலும் ரொம்பலாம் சேஞ்ச் ஆகாது, இருக்கிற யூனிட் அப்படியே தான் இருக்கும். அதனால் பயப்படாத, நீங்கள் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, படிச்சுட்டே வாங்க, கண்டிப்பாக வெற்றி பெற்றுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறோம், பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற